ஆண்டுதோறும் மார்கழி மாதம் ஏகாதசி திதியன்று பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல் என்று அழைக்கப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுகிறது. இதன் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்தால் வைகுண்டத்திற்கு நேரடியாக சென்று இறைவனின் திருவடியை அடையலாம் என்பது ஐதீகம். 108 திவிதேசத்தில் இந்தியாவில் இருக்கின்றன. அந்த 108 திவிதேசத்தில் 5 திருவிழிக்கணியில் இருக்கின்றன. அதான் பெரிய மகத்துவம். வைகுண்டி கூட்டம் சொல்லி போக முடியாது, உங்களுக்கே தெரியும். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் அதிகாலை 4:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சொர்க்கவாசல் வழி சென்று பெருமாளை தரிசனம் செய்தனர். நம்மாழ்வாருக்கு தரிசனம் கொடுத்த பார்த்தசாரதி பக்தர்களுக்காக உற்சவ மூர்த்தியாக இரவு வீதி உலா வரும் வரை காட்சியளித்தார். இந்த ஆண்டு துவக்கத்தில் ஜனவரி மாதம் 7 சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. தொடர்ந்து மீண்டும் இந்த ஆண்டிலேயே டிசம்பர் 28 சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இது இந்த ஆண்டு ஏகாதசியின் தனி சிறப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு திருப்பதி செல்வது வழக்கம். தற்போது அங்கு பற்றி எரியும் தெலுங்கானா விவகாரத்தால் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரெங்கநாத சுவாமி கோவிலில் வழக்கத்தை விட பெருமளவு பக்தர்கள் திரண்டனர். காலை 4:45 மணி முதல் இரவு 10 மணி வரை சொர்க்கவாசல் திறந்திருந்தது.